இந்த படத்துல நாங்க தெரிஞ்சுக்கிட்டது தமிழச்சி விபச்சாரம் பண்றா, விடுதலை புலியா இருந்தாங்க, மாமாவாயிட்டா, பிம்ப் ஆயிட்டா, இப்படியான விஷயங்கள்லாம் நாங்க இந்த படத்துல பாக்குறோம். என்ன மாதிரியான விஷயத்த வந்து இந்த இலங்கை இன்றைய ஈழத்தோருடைய நிலை இப்படி இருக்குங்கிறத நீங்க வெளி உலகத்துக்கு கட்டமைக்கிறீங்க. வெளி உலகத்துக்கு நான் கட்டமைக்கிறது என்று நீங்க சொல்றதை விட இந்த படம் வந்து யுத்தத்துக்கு பிறகு எந்த தேசத்திலும் யுத்தம் நடந்து யுத்தத்துல உரிமைக்காக போராடுற பக்கம் தோல்வி அடைகிற பொழுது அந்த சமூகம் சீரழிவுகளை சந்திக்கும். அது நாங்கள் எங்களுக்கு மட்டும் அது விதிவிலக்கு இல்லை. நாங்களும் யுத்தத்துல தோல்வி அடைந்த ஒரு சமூகம். அங்கே திட்டமிட்ட முறையில் வந்து அந்த சீரழிவுகள் நிகழ்த்தப்படும். ஏன்னா ஒரு சமூகம் எப்போ நல்லொரு பண்புள்ள சமூகமாகவும் எப்போ ஒரு சிந்திக்கிற சமூகமாகவும் படிக்கிற சமூகமாகவும் இருக்கும் பொழுது தான் அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான போராட்ட சிந்தனைகளை உருவாக்கும். அந்த சிந்தனைகளை உருவாக்காமல் எப்படி பார்த்துக்கொள்வது என்பது தான் அந்த அரச கட்டமுறையினுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிமைகளாக ஆக்கப்பட்டுகிற ஒரு சமூகம் வேறு என்ன சூழலை நீங்கள் எதிர்பார்க்கலாம்? அதுல வர்ற முன்னாள் விடுதலை புலி பெண் அவ என்ன சொல்றோம், நாங்க வரலாற்று தவறை இழைச்சிட்டோம் சொல்றோம். அது அந்த கேரக்டரோட கருத்து உங்களுக்கு அது அந்த வரலாற்று தவறை இழைத்த அமைப்பு கூட பகிரங்கமாக இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். ரவு ஹக்கீம் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் இலங்கையில, அவரை முல்லைத்தீவுக்கு அழைத்து அந்த தவறு நிகழ்ந்திருக்கிறது, அதை அது தவறு தான், ஆனால் எல்லோரும் நீங்கள் திரும்ப யாழ்ப்பாணத்துக்கு வர வேண்டும், வருவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் என்று பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆம், நான் இப்ப பேசிக் கொண்டிருக்கிறது விடுதலை புலிகள் அண்ணன் பாலசிங்கம் சொன்ன விஷயம்தான். இங்கிருந்து போன தமிழர்களை, மலைப்புற தமிழர்களை யாழ்ப்பாண தமிழை மிரட்டினா இல்லையா ஒப்பந்த அடிப்படையில் சாஸ்திரி ஒப்பந்தம் நடந்த காலத்தில் அந்த ஒப்பந்தம் நிறைவேறுவதற்கு 5 லட்சம் மலையக தமிழர்களை வந்து மீண்டும் தாயகத்துக்கு திருப்பி அனுப்புறதுக்கு அவரும் உடந்தையாக இருந்தவர். இல்ல, அது நாங்கள் இந்த படத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை பத்தி பேசுவோம். வந்து ஒரு தமிழ் பெண்ணை விபச்சாரியா சித்தரிக்கிறீங்க, அதுக்கான தேவை என்ன இருக்கு? இல்ல, நீங்கள் உங்களுடைய கேள்வியின் நோக்கம் என்னன்றது எனக்கு தெரியல. நான் சொல்றேன் வந்து விபச்சாரியா சித்தரிக்க வேண்டிய ஒரு தமிழச்சி நான் அந்த மட்டும் இல்ல. ஆனா நீங்கள் என்ன பேச விடணும், 50 வயசு தாண்டிய ஒரு தமிழச்சிக்கு கல்லும் தேவைப்படுது, ஒரு ஆணும் தேவைப்படுங்கிற விஷயத்தை எதுக்கு இந்த படத்துல பதிவு பண்றீங்க? சொல்லுங்க, நான் அந்த பூமியில வாழ்றவன், நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவன், நான் என்னுடைய சமூகத்துல இருக்கிற மக்கள் அந்த யுத்தத்துக்கு பின்னர் முகம் கொடுக்கிற பிரச்சனைகளையும் அவர்களுடைய அவல நிலையையும் அவர்களுடைய வாழ்க்கை இவ்வளவு மோசமாக போயின விஷயத்தையும் நான் பதிவு செய்திருக்கிறேன். நான் இதை பதிவு செய்யாம கடந்து செல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஏனென்று சொன்னால், நாங்கள் இந்த வரலாற்றில் இருந்து கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் மீண்டும் எழுந்து எங்களுடைய உரிமைக்காக போராடுகிற சமூகமாக ஒன்றிணையலாம் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் போது இது என்னுடைய சமூகத்திலே பிழையாக காமித்து விடும் என்பதற்காக இதை விடுவதும், இல்லை இது முஸ்லீம் மக்கள் பிரச்சனையை நான் தொட்டுவிடக்கூடாது, அது எங்களுக்கு தவறாக போய்விடும் இல்லை. நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். தென்னாப்பிரிக்காவிலே நெல்சன் மண்டேலா வந்து ஜனாதிபதியானதுக்கு பின்னர் வந்த அந்த ட்ரூத் கமிஷன் உண்மை காணும் திணைக்களம் என்ன செய்தது சென்சண்டா, ஒரு ஒரு போலீசாரால் மிக மோசமாக பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பெண்ணை வந்து கோர்ட்டில் கொண்டு வந்து அவருக்கு எதிராக அந்த விசாரணையை செய்கிறார்கள். செய்து அவருக்கு தீர்ப்பு வழங்குறதுக்கான இருக்கிற பொழுது அந்த நீதிபதி அவர்கிட்ட கேட்குறா, நீங்கள் என்ன இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க விரும்புகிறீர்கள்?
அவர் சொல்கிறார், நான் அவருக்கு ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும், முடிந்தால் அவர் என்னுடைய வீட்டுக்கு வந்து ஒரு கப் தேநீர் அருந்த வேண்டும். அதுதான் நான் அவரிடம் கேட்க அவர் மயங்கி விழுறா இருந்த பாலியல் வன்முறை செய்த அந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் வந்து மயங்கி விழுறேன். இங்கே பிரச்சனை வந்து நான் என்னுடைய சமூகத்தில் தமிழீழத்தில் வாழ்கிற சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்பது என்னுடையவா. நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவன். நான் இந்த இந்த மாயைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு 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 இமேஜினேஷனில் ஒரு பிம்பத்தை நான் உருவாக்கி இதுதான் தமிழீழம்ன்றது, இதுதான் இன்றைய நிலை என்பதை காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா அது வேறு படைப்பாளிகளுக்கு இருக்கலாம். எங்களை தூரத்தில் இருந்து பார்ப்பவர்களுக்கு உங்களுக்கு இது சில நேரம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கலாம். நான் பக்கத்தில் இருந்து என்னுடைய ஏனென்றால் எதுக்கு நீங்கள் கெடுக்கிறதுன்னு சொல்றீங்க? ஏன் என்னுடைய உங்களுடைய தொப்புள் கொடி உறவு நீங்கள் மரியாதை வச்சிருக்கிற இதே தமிழினம் அந்த வடக்கு கிழக்கில் வந்து இன்றைக்கும் இவ்வளவு அவலங்கள்ல இருக்கிறாங்களே, இது எனக்கு தெரியாம போச்சேன்னு நீங்க வெட்கப்படல. அதான் நீங்களே வெட்கப்படல. இல்ல நான் மலைய மக்கள் இல்ல இல்ல நான் பேசுறதே இவ்வளவு அவ்வளவு மோசமாக என்னுடைய அண்ணாவுடைய மகனை விடுதலை புலிகள் அமைப்பில் போராடிய என்னுடைய அண்ணா மகனை எனது ஊரிலே வைத்து ஒரு இது சொல்லுறா, நீ ஏன் அந்த சைனத்தை கடிச்சு சாக இல்லைன்னு. அப்ப நாங்கள் திருப்பி போராட வேண்டும் என்ற நோட்ல தான் முடியுது. சரியா, நாங்கள் என்னன்னா நாங்கள் எங்களை சுய விமர்சனம் செய்ய விமர்சனம் செய்யாமல் அப்ப நீங்க வாங்க விடுத்து உங்களுக்கு ஒரு உதாரணம். எனக்கு நான் சமூகம் இதுதான் எங்களுடைய சமூகமா இருந்தது 2010 12 அந்த மாற்ற வேணும். அதை மாற்றுவதற்கான வழிமுறைகள் வந்து இந்த படைப்புகள் மூலமா தான் நாங்கள் அதை செய்யலாம். 2024 எப்படி இருக்கு? இப்ப நிறையமே மாற்றம் இருக்கு. இல்ல இப்ப நாங்கள் படிக்க இப்ப படம் எடுத்து எத்தனை வருஷம் தெரியுமா உங்களுக்கு? 2012 இல்லனா என்னுடைய அடுத்த படம் என்னுடைய அடுத்த படத்தை பாருங்க. நீங்க நீங்க சொல்ற அந்த விஷயத்தை அதுல பார்க்க கூடியதா இருக்கும். நீங்க ஒரே படத்துல நீங்க எல்லாத்தையும் கேக்குறீங்க. இந்த படம் வந்து இல்ல இந்த படம் படைப்புங்கிறது முழுமையா இருக்கணும். எதிரிய சொல்லித்தானே எதிரிய உங்களுக்கு தெரியும் என்ன கவிதை எழுதினா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தன்னுடைய வாழ்க்கை. உண்மையை சொல்ல என்ன சார் தப்பு? தமிழ்நாட்டுல உபச்சாரிகள் படம் வரலையா? எத்தனை படம் வந்துச்சு? அரங்கேற்றம்ங்கிற படத்துல முழுக்க முழுக்க உபச்சாரியோட கதைதான். அது சினிமாக்காரி ஆகுறதுக்கு என்ன எவ்வளவு மோசம் வழி எவ்வளவு கரெக்டா சொல்லியிருந்தாரு. இந்த பெட்ரூம் லைட் அணைஞ்சாதான் உனக்கு செட் லைட் விழுந்தாரு. அப்பெல்லாம் நாங்க ஒண்ணும் பண்ணலையே.
அவலங்களுக்கு எதிராக போராடுறதுக்காக ஒருத்தன் சிந்திக்கிறான். எங்கேயுமே வந்து சமூகத்தில் இருக்கிற எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு ஒரு முயற்சியை சிந்திப்பதில்லை. எங்கேயோ புத்திஜீவிகள் ஒன்று ரெண்டு பேர் அதை பற்றி சிந்திப்பார்கள், முன்கை எடுப்பார்கள். இங்கே இந்த சுந்தரம் என்கிற பாத்திரம் அந்த முன்கையை எடுக்குது. ஆனால் தனிநபர்களை சுடுவதன் மூலம் அல்லது தலைவர்களை கொல்லுவதன் மூலம் ஒரு போராட்டத்தையோ ஒரு போராட்ட உணர்வையோ நீங்கள் கொண்டு விட முடியாது என்பதுதான் அந்த கடைசி சீன். ஏனண்டா அது சுட்டதுக்கு பிறகு நீங்கள் கூற சிவப்பாகிறத நீங்கள் பார்த்துருக்க வேணும். அந்த சிவப்பு வந்து புரட்சியினுடைய அடையாளம். புரட்சி ஒரு நாளும் தோற்காது. தனிநபர்களை கொல்வதன் மூலமோ தனிநபர்களை போராட்டத்தில் இருந்து அகற்றுவதன் மூலம் அது நிகழாது. ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து பேசுறீங்க, எல்லா விஷயங்களும் பேசப்பட்டு இருக்கு. அந்த விஷயத்தை பேசணும்ல. நீங்க பாக்கும்போது அது படத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு விஷயம். இப்ப நிறையவே முன்னேற்றம் இருக்கு. நீங்க கடந்த மாதம் வெளியாகின இங்க பிளஸ் டூ என்று சொல்லுவீங்க, அங்க நாங்க ஏ லெவல் என்று சொல்லுவோம். ஏ லெவல் ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுமே கொழும்புக்கும் கண்டிக்கும் நிகரான பெறுபவர்களை பெற்றிருக்கிறாங்க. அது வளமைக்கு திரும்பி கொண்டிருக்கிறோம். இன்னொரு 10 வருஷம் எடுக்கும் நார்மலைஸ் பண்ணால். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் இருக்காது. அந்த பிரச்சனைகள் இல்லாத போது நாங்கள் மீண்டும் அதை எங்களுடைய உரிமைகள் தொடர்பாக சிந்திக்க தொடங்குவோம். வேணுமானால் ஆயுத போராட்டமாக இருக்காது, அது வேறு ஏதோ ஒரு ஒரு போராட்ட வடிவமாக இருக்கும். அது ஒடுக்கப்படும் பொழுது அதுக்கு எதிரான குரல் எப்பவும் வந்து கொண்டே தான் இருக்கும். நாங்க ஒரு விசேட காட்சி யூகேல திரையிட்ட பொழுது இங்கே அங்க அந்த பணத்தை திரட்டி கொண்டு அங்க போய் இந்த மாதிரியான விஷயங்களை செய்த ஒருத்தர் மீது ஆன விமர்சனம் வைக்கப்பட்ட போது அவர் அதுக்கு பதிலாக வந்து அவர் அந்த அங்கு அவர் திரட்டின நிதியில ஒரு பங்களிப்பு வந்து அவர்களுக்கு வழங்குறதுக்கான ஒரு ஒரு முயற்சியை நடந்து முடியும். ஸோ படம் படைப்புகள் சில நன்மைகளை செய்யும், சில நேரம் சில விமர்சனங்களை கொண்டு வரும். அது நாங்கள் தவிர்க்க முடியாது. ஆனால் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். என்ன பிரச்சனைன்னு சொன்னா அவங்க மீண்டும் இவங்கள் ஒன்று கூடி விடுவார்களா, மீண்டும் சில நேரம் ஒரு அமைப்பை தொடங்கி விடுவார்களா, மீண்டும் இந்த இந்த சூழல் இங்கே யுத்த சூழல் ஒன்று இந்த நாட்டிலே உருவாகிவிடுமா என்பதற்கு பதிலாக அவர்கள் ஒரு 10 பேர் நீங்கள் இருந்து பேசி கொண்டிருந்தீர்கள் என்றால் அதில் ஒருவர் வந்து தகவல் திரட்டுவதாக இருப்பார். அது எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவராகவும் இருப்பார், பிற சமூகத்தை சேர்ந்தவர்களாகவும் இருப்பார். நீங்கள் உங்களுக்கு தெரியாது. அவரும் உங்களோட நட்புடன் பழகி கொண்டு பேசுகிற மாதிரி பேச்சு கொடுத்து உங்கள்கிட்ட கேட்பாரு, என்ன ஏதாவது என்ன திட்டம் எதுவும் இருக்கா, என்ன செய்வோம், இப்படி பார்த்துட்டு இருக்கல அது சும்மா இருக்கிறதான்னு சொல்லுவார். நீங்கள் சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் இரவு வெள்ளவன் தரும். ஆட்சி மாற்றம் எப்படி இருக்காங்க? இல்லை சூழ்நிலை கைதுன்னு சொல்லி. ஆமாம், அந்த சூழ்நிலை கைதி. ஆமாம்,
ஏன்னா முடியாது. அவன் சொல்றான், காவல்துறை வந்து சொல்லும், ரகசிய போலீஸ் வந்து சொல்லும், நீ இந்த வேலை செய்யலண்டா, நீ அமைப்பில் முன்னாள் அமை போராளி, உன்னை நான் திருப்பி நீ இது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டான்னு நான் திருப்பி உன்னை அரெஸ்ட் பண்ணி நாலாம் மாடியை கொண்டு வரேன், நாலாம் மாடியை கொண்டு போவேன், சிறையில் அடைப்பேன், கொல்லுவேன். அவர் சூழ்நிலை கை, அவர் அவர் விரும்பி விஷயங்கள் நடத்தக்கூடாது திருப்பி செய்தவர் அல்ல. ஒடுக்கப்படுற தேசிய இனங்கள் தங்களுக்கான விடுதலைக்காக எப்பவும் போராடி கொண்டேதான் இருக்கும். எங்களுடைய விடுதலை போராட்டம் ஆயுத போராட்டமாக இருந்து அது மௌனிக்கப்பட்டாச்சு. அது மௌனிக்கப்பட்டதும் நாங்கள் ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கோம். அப்ப நாங்கள் மீண்டும் ஒரு வித ஒரு போராட்டத்தில் இறங்குறதுக்கு எங்களுக்கு காலம் அவகாசம் தேவை. அதில் கல்வி அறிவு தேவை, சமூகம் பொருளாதார ரீதியாக மேம்பட வேணும். இந்த நான் இங்கே இந்த படத்தில் சொல்லியிருக்கிற பிரதான சீரழிவுகள் இந்த சமூகத்தில் இருந்து அகற்றப்பட வேணும். அப்போ அந்த நடைமுறைகள் எப்போ சீராகுதோ அப்போ அவங்க வந்து ஓகே, எங்களுக்கு ஆயுத போராட்டம் சரிவரையில், நாங்கள் வேறு ஒரு வடிவத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும். அது இன்றைக்கு ஊடகங்கள் ஊடக பரப்பு பெரும் திரளாக இருக்கிற ஒரு காலத்தில் வந்து வேறு ஒரு விதமாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் நடக்கும். பாலஸ்தீனமோ இல்லை மத்திய தேசங்களில் நடக்கிற ஆயுத போராட்டங்கள் அவர்கள் தோற்றுவிடவில்லை. இன்னும் அவர்கள் தங்களுடைய ஆயுத பலத்துடன் எதிரியோடு மோதிக்கொண்டிருக்கிற சூழல் இன்றும் இருக்கிறது, அவர்களுக்கு சர்வதேச ஆதரவும் இருக்கிறது. ஆகவே அந்த போராட்டம் அது தொடர்ந்து கொண்டு அவர்கள் எங்கேயோ ஒரு போராட்டம் தோற்றுவிட்டது என்பதற்காக எல்லா போராட்டத்தையும் கைவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை இல்லையா? இல்ல, இது ஒரு முதலாளித்துவ உலகு. இதுவரைக்கும் ரஷ்ய யுத்தம், ரஷ்ய உக்ரைன் யுத்தம் வெல்லாமல் போச்சு தண்டால் இது ஒரு ஒற்ற துருவ உலகம்தான். அமெரிக்காவும் அமெரிக்காவின் சண்டியர்கள் வெஸ்டும் என்ன சொல்கிறார்களோ அதுதான் நடக்கும். அவர்களுக்கு யுத்தம் தேவை என்றால் யுத்தத்தை உருவாக்குவார்கள், சமாதானம் தேவை என்றால் அவர்கள் சமாதானத்தை கொண்டு வருவார்கள். ஆகவே இது தொடர்ந்து நிகழத்தான் போகிறது. ஆனால் ஒடுக்கப்படுற மக்கள் தங்களுடைய போராட்டத்தை நியாயமான கோரிக்கைக்காக அவர்கள் போராடி கொண்டே தான் இருப்பார்கள். அதுவும் வரலாற்றில் தவிர்க்க முடியாதது. இது இயங்கியல் விதி. அது உண்மையா? அது உண்மையா எனக்கு தெரியாது. சரி, அது தெரியாது. ஆமா, மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காங்க. அது அவர் ஆட்சிக்கு வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆகியிருக்கு ஜனாதிபதியா வந்து. இல்ல, சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார். நீங்க மொழி வடக்கு கிழக்குல வந்து தமிழ் மொழியை முதன்மைப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறார். சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார். ஆனால் அரசுக்கு வந்திருக்கிற கட்சி வந்து இந்திய விஸ்தரிப்பு வாதம், அதாவது 1965 ரோகண விஜயவீர தலைமையில் உருவான பொழுது, ஜேவிபியாக உருவாகின பொழுது அவர்களுடைய 5 திட்ட கொள்கைகளில் ஒரு கொள்கை வந்து இந்திய விஸ்தரிப்பு வாதம். இந்திய விஸ்தரிப்பு வாதம் எதையும் மலையக தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள், பூர்வீக தமிழர்கள் இருக்கிறார்கள், இவர்களை சாட்டி இந்தியா வந்து தன்னை இலங்கையையும் தனது நாட்டுக்குள் உள்வாங்கிக் கொள்ள ஒரு மாநிலமாக உள்வாங்கிக் கொண்டு விடும் என்பது அவர்களுடைய இந்திய விஸ்தரிப்பு வாதத்தினுடைய கொள்கை. அதனுடைய மாற்றமே ஒரு கடந்த 5-10 வருஷங்களுக்கு முன்னே தான் அது நடந்தது. அது வரையும் அந்த 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 கொள்கை அது பிரதானமாக இருந்தது. அவர்களும் இரண்டு முறை ஆயுத போராட்டத்தில் தோல்வியடைந்த சமூகம். 1971 நடந்த புரட்சியில் அது இந்திய இராணுவம் தலையிட்டு அந்த புரட்சி மலங்கடிக்கப்பட்டது. பின்னர் 87-89 கால பகுதியில் 90,000 இளைஞர்கள் இழந்திருக்கிறார்கள். அவர்களும் ஆற்றிலே மிதந்த பணங்கள் ஆயிரக்கணக்கில், மகாவலி கங்கையில். ஆகவே அவர்களும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இந்த வரலாறு மூலமாக பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் ஒரு போராடி தோற்ற ஒரு அமைப்பு, நாமும் ஒரு போராடி தோற்ற ஒரு சமூகம்.
சில வேளையில் அந்த அந்த வியூவில் அதை பார்த்து சில பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முற்படலாம். ஆனால் அதுக்குரிய சைன் இன்னும் தெரியலை. ஆனால் ஒரு சுமூகமான சூழல் இருக்கு. இலங்கை தணிக்கை குழுவிடம் படம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒப்படைத்து மறுநாள் இலங்கை தணிக்கை குழுவை புதிய அரசாங்கம் கலைத்து விட்டது. ஆகவே அவர்கள் இப்போ புதிய ஒரு தணிக்கை குழு, அரசு சார்பான ஒரு தணிக்கை குழுவை நியமித்து கடந்த வாரம் படம் பார்த்துருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை அழைத்து கேட்டபோது டு பி டிஸ்கஸ்ட் பை த போர்ட் என்ற ஆன்சர் எங்களுக்கு வந்திருக்கு. கொடுப்பார்களா இல்லையான்றது தெரியாது. ஆனால் அந்த அந்த ப்ரொசஸ் இலங்கையை பொறுத்தவரையில் வந்து கல்வி மிக முக்கிய பங்காற்றினது. இன்றைக்கு இல்லை, உங்களுக்கு தெரியும், வளர்முக நாடுகளாக இருக்கிற நாடுகளில், குறிப்பாக இந்த காமன்வெல்த் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, பொதுநிலவாய நாடுகளில் அங்கம் வகிக்கிற அந்த 52 நாடுகளில் இலங்கை வந்து கல்வி வளர்ச்சியில் வந்து லிட்ரஸி ரேட்டில் வந்து ஹையஸ்ட் ரேட்டில் இருக்கிற ஒரு நாடு. அது அந்த நேரத்தில் வந்து கல்வி அமைச்சராக இருந்த கண்ணங்கரன்ற கல்வி அமைச்சர் வந்து எல்லாரும் தாய்மொழியில் கற்க வேண்டும், எல்லாரும் பாடசாலைக்கு போக வேண்டும், பாடசாலைக்கு அனுப்பப்பட்டால் பெற்றோரை கைது செய்கிற ஒரு சூழலை உருவாக்கி அது செய்ததால் வந்து அந்த அந்த கல்வியை நாங்கள் அடையக்கூடியதாக இருந்தது. ஸோ அந்த கல்வி வந்து எல்லோருக்கும் கிடைத்தது, பெண்கள் ஆண்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் கிடைத்தது. ஆகவே வந்து அந்த ஆனால் நாங்களும் ஒரு தமிழகத்தை சேர்ந்தவர்கள் போல நாங்களும் ஒரு நிலப்பிரத்துவ எச்ச சொச்சத்தை காவி திரிகிற ஒரு ஆணாதிக்க சமூகம் தான். அந்த ஆணாதிக்க சமூகத்துக்குள் எப்படி பெண்கள் தங்களுடைய இருப்பை தற்காத்துக் கொள்கிறார்கள் என்ற அந்த போராட்டம் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அது என்னுடைய வீட்டிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, இந்த சமூகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒப்பீட்டளவில் அவர்கள் ஒரு அளவுக்கு அந்த உரிமையை நோக்கி நகர்கிற ஒரு சமூகமாக மாறியிருக்கிறது. நன்றி சார், தேங்க்யூ சார்.